ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வாழையை வச்சு ஒரு செம்மையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் 350 கிராம்ஸ் மீன் எடுத்திருக்கேன். இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் பூ 1 கப், ஒரு 10 பூடு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு 1 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். அதை விட உங்களுக்கு இது செய்கிறதுக்குரிய வாழையில் 2 பீஸ் எடுத்துரு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு, பூடு 10 பல் போட்டு கொஞ்சம் 1 மினிட் இதை ஹீட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதோட தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் 1/2 டீஸ்பூன். 2 மினிட்ஸில் இறக்கிடலாம். நீங்கள் இதை இறக்கி நாங்கள் கிரைண்டரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. அதுக்கு உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு தண்ணி தான் சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு புரட்டி எடுக்க லேசாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வாழையிலையே வாட்டி எடுத்துக்குவோம். வாழையிலையே வாட்டி எடுத்தீங்கன்னா தான் அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மடித்து அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் சாப்பாடு இதில் கட்டக்குள்ளேயும் நாங்கள் வாழையிலையே வாட்டி எடுத்து தான் கட்டுவோம். வாழையிலையை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதோட சிறப்பம்சமே அதில் குளிர்ச்சி தன்மை தான். அதோட அது வந்து வெட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு ஆக்சிஜனை வெளிவிட்டுகிட்டே இருக்கும். நாங்கள் சாப்பாடு அதில் சூடாக பரிமாறக்குள்ளே அதில் ஃபாலிக் அசிட்டை வந்து வெளியிடுறனால அது எங்களை உடம்போடு சேர்ந்து எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இப்போ நாங்கள் இந்த பேஸ்ட்டை வாழையில வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இதுக்கு மேலே மீனை வச்சு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை பூசி வைங்க. இப்போ நாங்கள் இதை ரப் பண்ணுவோம். இப்படி மடித்து ரப் பண்ணிவிட்டு இது நீங்கள் பார்சல் மாதிரி இப்படி ரப் பண்ணிவிட்டு டூத் பிக்கால் இந்த 2 இடத்துலையும் இப்படி குத்தி விடுங்க. அப்போ தான் இது கலடாது. ஏன்னா நாங்கள் இதை திருப்பி போடணும். இப்படி இப்படி பார்சல் மாதிரி செஞ்சு வைங்க. இப்போ நாங்கள் பேனை சூடாக்கிட்டு இதில் 2 டீஸ்பூன் அப்படி 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு இதில் வைப்போம். இது இப்படியே 10 மினிட்ஸ் அப்படி 1 சைடு கொஞ்சம் வேகணும். அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த சைடு திருப்பி வைப்போம். இப்போ நாங்கள் இதை 10 மினிட்ஸ் பிறகு அடுத்த பக்கம் பிறகு போடுவோம். இதையும் 5 to 7 மினிட்ஸ் வச்சுருங்க. எல்லாமே கொஞ்சம் நெஞ்சிடும். இப்போ நாங்கள் இதை இறக்கிக்கொள்வோம். கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. கழட்டி பார்ப்போம். வாவ், வாசம் நல்லது பார்த்தீங்கன்னா. அழகாக வந்திருக்கு.
இதை வந்து நீங்கள் உடனே கலட்டக்கூடாது. இதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை இப்போ காட்டியிருக்கேன். இது ஒரு 15 minutes இந்த ஹீட்லே இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லா ஆறின பிறகு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம்.